நெல்லை காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் தலைவர் ஹெச் வசந்தகுமார் எம்பியின் அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட பொருளாளர் எஸ்பி முரளிராஜா, மாநில ஓபிசி துணைத் தலைவர் காமராஜ், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஸ்வபாய், மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன், பாழை வட்டார தலைவர் டியூக் துரைராஜ், முன்னாள் பாராளுமன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வி பி துரை, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் போர்ட், மண்டல தலைவர்கள் எஸ் எஸ் மாரியப்பன் கெங்கராஜ், மானூர் வட்டார தலைவர் சொர்ணம், துணைத் தலைவர் சிவன் பெருமாள், மாவட்ட செயலாளர்கள் பரணி இசக்கி, கே எஸ் மணி, மாவட்ட பொதுச் செயலாளர் சிவாஜி மோகன், தச்சை மண்டல செயலாளர் கொக்கரகுளம் வாசன், தாளையூத்த சுல்தான், மீரான் கனி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது அனஸ் ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவர் அருமையண்ணன் வசந்தகுமார் அவர்கள் மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பேர் இழப்பாகும். உழைப்பால் உயர்ந்த உத்தமர், தென் மாவட்டங்களிலே காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும், முதன்மை இயக்கமாக உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டவர். குறிப்பாக கொரோனா காலத்திலே கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல தென் தமிழகம் முழுவதும் அவரால் இரண்டு உதவிகளை அனைவருக்கும் செய்து வந்தார். அவருடைய மறைவு எங்களுக்கு பேர் இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டுகிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.